இந்த நாட்டுப்புற பாட்ல உள்ள ஏங்க காரணம் மலைபாரி கும்பி பாட் ஆ கர்ந்த மலை காகே அம்மா ராக்கருக்கும் வீடு பாலம் மோதிரம் சோளே நான் பார்க்க போறேமேல எலுமலை வாசாங்கி எங்கள் குலகேசா திருப்பதி மலை வாசா யகம்புகணும் சீகி வாசா ஒன் 뮤జిഷ്യன் फ्रॉम தமிழ்நாடு மதுரை ஐ என்ஜாய் திங் சாங்ஸ் டு மச் நேம் இஸ் டாக்டர் கார்த்திக் மதுரை ஐ தேங்க் யூ எங்கே சும்மா நாள் போட்டு வாங்க ஐயா நல்லா இருக்காங்க சுவாமிஜி கைலாசத்தில் இருக்காங்க சீக்கிரம் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஐயா அங்கேருந்து இந்த கலைத்துறையில் பாராட்டி கைலாஸ் விபூசன் ஏதோ ஒரு அவார்டு எனக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மங்ககமா தேசமெல்லாம் பேரு வைக்கிற தேங்கோரு மங்ககமா கொக்குக்குமே மோச்சம் தந்தார் கோவால மாய எழுமளா எழுமள வாசா நீ எங்கள் குலகேசா எல்லா கஷ்டங்களும் பட்டாச்சு எல்லாம் பழகி பழகி பழகிட்டு துரோகங்கள் கத்துக்கிறது காலை பிடிக்கிறாங்க பழகுனதுக்கு அப்புறம் காலை வாரி வைக்கிறாங்க ஸ்பீச்சர்ஸ் வந்து மறக்க முடியாது சங்கர் சார் ஆபீஸ்ல அவங்க அம்மாவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை கஷ்டப்பாளங்க சார் வந்து இவங்க அந்த கிராமிய பாக்கள் எல்லாம் பாடுவான் ஓ என்னப்பா ஒரு பாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங் வந்து எழுதுங்க இம்சிஆர் இருபத்தி மூணாம் புலிக்கு என்ன ஒர்க் பண்ணுங்க சிவாஜி வெயில்ல வந்து வசந்தபாலங்க சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கருப்பு பாட்டு வந்து நானும் நாமத்துக்குமார் சார் எல்லாம் சேர்ந்து அருவா மிகும் பாருங்க கருப்பங்குக்கு பொங்க திருக்கு மீச பாரு திருஞீரு பூச்ச பாரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க உங்களுக்கான அங்கீகாரங்கள் வந்து தடைபட்டு இருக்கு நினைக்கிறீங்களா ஆமா அங்கீகாரம் சொல்லி எங்களுக்கு எங்கேயுமே இல்ல நாலு சிவத்துக்குள்ளேயே தான் நாங்க பாகிட்டு வரோம் இன்னைக்கு சக்தி காரத்துக்கு இல்லங்க திருவிழா இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கேம் ஆயிடுச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் புகாரி மதுரையில் வரும்போது வரபோது திருவிழா பார்த்திங்க அப்படின்னா அழகர் வரும்பொழுது எல்லா மண்டபப்படிலையும் வராறு வர அழகர் பாட்டு இருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அழகரோட பெருமைகள் சொல்கிற மாதிரி ஆனால் நிறைய கள்ளகள் பாடல் படிக்க நாட்டுப்புற பாடகர் சக்தி கார்த்தி நம்ம கூட இருக்கார் ஸோ அவரோட இந்த நாட்டுப்புற பாடலுக்கான அனுபவங்கள் என்ன மாதிரி இருக்குது அவரோட பயணங்கள் என்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் வணக்கம் வணக்கம் ஒரு பாட்டோட ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க சொங்க மாதிரி கல்லழகிற பாட்டே பாடிடலாம் அகர்ந்த மலை அம்மா கோவீங்க பல மோதிரம் சொல்ல நான் பார்க்க போறேன் வாசா வாசாணி எங்கள் குல

இந்த பாடல்கள் உங்க பாடல்கள் வந்து சொல்லி அம்மா சரி அவங்க எழுதி வச்சிருந்தாங்க எழுதி பாகு இருந்து நிறைய நாட்டுப்புற கலைகள் வந்துருக்காங்க பறவமணியம்மா இருக்காங்க காரியப்பட்டி லட்சுமி அம்மா இருக்காங்க இப்ப மதிச்சியம் பாலாவது பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்களும் ஒரு வகையா இருக்கீங்க ஒரு நாட்டுப்புற பாடல்கள் தொடர்ந்து வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த நாட்டுப்புற பாடல்கள் மீதான ஆர்வம் உண்டு நீங்கள் எப்படி வந்தீங்க நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நான் செவன்த்து படிக்கிறேன் செவன்த்து படிக்கும் போது எங்கள் ஏரியா கோவில்களில் சின்ன சின்ன கோவில் திருவிழாக்களில் முளைப்பாரி கும்மிப்பாகல் அந்த கும்மிப்பாகல் மூலியமாக தான் நான் அறிமுகமான இதே ஸ்கூலுக்கு நான் அந்த பாலத்தில் போகும்போது பார்க்கலாம் எங்கள் கோவில் திருவிழாலாம் இங்கே முளைப்பாரி கரைக்க வரும்போது ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே அந்த போன வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது அனுபவம்லாம் அது இந்த நாட்டுப்புற பாக்கில் உள்ள எங்க காரணம் முளைப்பாரி கும்மிப்பாக்கல் எப்படி அது மூலம் உங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னு கேட்குறேன் கேள்வி ஞானம் நம்ம சேர்ந்து பங்கணும் பழகணும் அப்படிங்கிற ஒரு அப்ப இருந்தே சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் எங்கெல்லாம் கோயில்ல மைக் கட்டி கட்டியிருக்கோ ஊட்டி போயிடறது அங்க போய் பார்க்கணும் அந்த ஒரு அனுபவமே எங்கெல்லாம் நிறைய இருந்து அதுல கேள்வி ஞானத்துல கொஞ்சம் நல்லா குருன்னு சொல்லி இல்லாம எங்கேயும் போக முடியாது அதுல முதல்ல அடிப்பகைங்க பாத்தீங்கன்னா எங்க ஏரியால ஒரு அம்மா எங்க யானைக்குழாய் முத்துமாரியம்மன் கோவில் அங்கதான் அங்க பிச்சை சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எனக்கு எழுதி கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்புறமா அந்த பாட்டு முதல்ல கும்மி பாட்டு பாடுங்க ரெண்டு கும்மி பாட்டு வந்து

பண்றாங்க எப்படி இருக்கு அப்ப உள்ள நாட்டுப்புற கலை இப்போ உள்ள வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அப்ப வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஆள் கம்மியா இருந்தாங்க ஒரு கும்மிப்பாகல்கள்னு சொல்லி மேக்ஸிமம் சொல்லப்போங்க அப்பா அம்மா பரவணியம்மா இருந்தாங்க அப்புறம் செல்லூரில் அமுதா ராணியம்மா சங்கு சுந்தரம் இப்படி ஒரு சில ஆளுங்க நல்லா ஃபேமஸாக இருந்தாங்க அப்போ என்னோட ஃபீல்டு உள்ள நுழையமோ நான் தான் சின்னப்பையே இப்போ பார்த்தீங்கன்னா இதே மதரை டீம்ல யாருன்னு சொல்லி சொல்ல முடியல அப்போ வந்து ஆள் வந்து விரல்வுக்கு எங்கேயிலாம் இப்போ எவ்வளோ பேருக்கு குமிச்சுக்காங்க அந்த அளவுக்கு நிறைய பேர் நல்லா வந்திருக்காங்க நல்லா போய்க்கிறது இல்லை எப்படி எங்கள் வாழ்வியல் முறை எப்படி கேட்குறேன் அன்றைக்கி வந்து எல்லா இடத்துக்கும் போய் போய் பாட வேண்டியது ஆமா ஆமா இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியே போட்டுருவாங்க அதை எல்லாம் பணம் அந்த பணம் பரிமாற்றம் தான் அதாவது ஒரு சில கோயில்களுக்கு நல்லா ரிச் ஆகுங்க கோயிலுக்கு நல்லா வசூல் பண்ணுறவங்க டெய்லி ஒரு ஆளுகளை வச்சு கும்பி பார்க்க போகிறாங்க இல்லை அப்படிங்கிறவங்க எங்களை நல்ல ஃபேமஸான ஆளுகை வேணும் அப்படின்னா எங்களை வந்து ஒரு ஒரே கோயில் ஆறு நாளுக்கு புக் பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இப்போ வந்து காசு இல்லாத கோயிலில் கேசக் ஓஹோ இப்போ மேக்சிமம் பரவ சாங் அதுக்கு அடுத்து என்னுடைய பாடல் வந்து எல்லா கோவில் திருவிழாக்கள்ல ஒலிக்கிது உம் ஆமா இங்க மட்டும் இல்லாம இப்ப திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லா அதாயிருச்சு இப்போ சக்தி வந்து என்ன சக்தி காரணத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சக்தி காரணம் விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க அதான் செவன்த் படிக்கிறோம் உள்ளமா

திறமை இருக்குது அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு எங்களுக்கு எவ்வளோ முயற்சிகள் இருக்குது அதுக்கு வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கமோ இல்லை எந்த ஒரு துறைகள்லையுமே அங்கீகாரம்ங்கிறது இல்லை நாலு செவத்துக்குள்ளேயே தான் அங்கே பாகிக்கிட்டு வரோம் ஏன்னா திறமை இருந்தாலுமே ஆள் பழக்கம் பணப்பழக்கம் சொல்லி எல்லா இடத்துலையும் உங்க இருக்குது இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கீழே ஒரு ஆள் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தான் திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கொடுத்து அவங்களே தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்கள வெளியே கொண்டு வராங்க இல்ல இதே மாதிரி உங்களுக்கு நடக்கு பண்ணி ஒரு இடத்துல கச்சேரி பண்றீங்க ஆனா உங்களுக்கு பக்கத்தில் அவங்க இயல்பு தானே ஆமா இயல்பு அது வந்து ஒரு கச்சேரிங்க வந்து நம்ம சொல்லிக்கலாம் இப்போ ஒரு நம்ம முயற்சி இருக்கு நம்மளுக்கு திறமை அந்த திறமையை வெளியே கொண்டு வர வந்து சினிமா துறையின்னு சொல்லிக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக அந்த சினிமா துறை மூலிமா தான் எல்லாருமே வெளியில் வர முடியும் அப்படி பார்த்திங்க எந் அது வந்து அஷ்டங்காயக்கிற அந்த இதாக இருக்கட்டும் இல்லை கேமரா மேங்கா இருக்கட்டும் இல்லை லைட் இருந்து எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஆள் இருக்காங்க அவங்களுமே ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிறது ஒரு அனுபவத்தில் நீங்கள் வந்து குதிப்பை அறிமுகப்படுத்துறீங்க அது மூலிமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாயிருது நல்லா ஜெயிச்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க வாய்ப்பு இருக்கா ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு அது நீங்களா இருக்க இங்க வந்து அவங்களை கூப்பிடுறதே இல்லமாவில நம்ம வளர்ந்துட்டோம் ஆட்கள்ல வந்து வளர்ந்து அது வாய்ப்பே இல்ல அது எல்லாருக்குமே சினிமா துறையில அஸ்கேங் காயக்கறது லைக் மேன் கேமரா மேங்க அந்த துறையில எல்லாருக்குமே அதேதான் நான் சினிமா இருந்ததா சொல்றேன் சினிமா வந்து நீங்க வெளில இருந்து பாக்குற ஒரு வாழ்வியல் முறை வேற பட் உள்ள அதுக்கான வாய்ப்புகளை தேடிகிட்டு தக்க வச்சிருக்கான ஒரு போராட்டம் இருக்குல்ல ஆமா அது ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் ஆமா இருக்கு அதாவது அது திறமை வந்து போறாங்க இருக்காங்க மேல வந்தவங்க நீங்க மேலே போயிட்டீங்க நீங்க எங்களை கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமே நீங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் எல்லாம் நம்ம கலைஞர்கள் தான்

திருங்கீறு பூச்ச பாரு வரும் அந்த சாங் வந்து நாங்க முத்துக்குமார் சார் எப்படி சங்கர் சாரோட எப்படி அறிமுகம் ஏற்பட்டுருவோம் சங்கர் சாரோட அறிமுகம் வாங்கிறது சினிமா பயணம் வேணும் அதில் நம்ம ஜெயிக்கணும் அது வீட்டில் ஓடி போய் பஸ் அப்புறம் திரும்ப ஓடி வராது இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ எங்களோட ஃப்ரெண்ட் நண்பர் வந்து பாலாஜி சக்திவேல் சார் அவங்களோட ஆஃபீஸில் காதல் அந்த படத்துலாப்ல அவர் வந்து மறக்க முடியாது ஆபீஸ்ல அவங்க அம்மாவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னே சொல்லலாம் அங்கே இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு வந்தப்ப திரும்ப அந்த கலைத்துறையில கிராமிய பாடல் கும்மிப்பாக்க வந்து பாக்கிருக்கும் போது நாங்கள் ஒரு கோயில்ல போய் பேர் சொல்ல விரும்பல அறிமுகமாகும் அவங்க சொங்காப்பிள்ள நம்ம எல்லாருமே ஒட்டிகமா இருக்கலாம் இதுல இருந்து அப்படி நம்ம எல்லாம் பயணம் இதாக இருக்கோம் அந்த ஃபீல்டு டவுட்டு அப்படி இதில் வந்தாச்சு இன்றைக்கி மதுரை சக்தி கார்த்திங் வந்து உலகமெல்லாம் எங்களுடைய பாடல் ஒலிக்குது என் முகம் தெரியவில்லை ஆமாம் கோவில் திருவிழாவா இங்கே அம்மா அப்பா ரங்க சார் கோவில் தெரியும் சங்கர் சார் தாராளம் தெரியும் சரி அந்த அளவுக்கு அதான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணங்க அப் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம் அதுபடி உள்ள டேஷன் டீமில் ஒர்க் பண்ணுவ அந்த மாதிரி அதில் நான் போகலை அப்புறம் எப்படி அந்த பாடல் வாய்ப்பு எப்படி எந்த அந்த மினு அருவ மினுமணுங்க பாடல் அதான் பரத் அவங்க வந்து ஆக்ட் பண்ண வந்தப்ப காமுத்துக்கு மாசா விட வசந்தம் வலங்க சார் வந்து இவங்க அந்த கிராமிய பாடக்கெல்லாம் பாடுவான் அப்போ அப்படிங்க என்னப்பா ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங் வந்து எழுதுங்க சாங்கும் காமத்துக்குமார் சார் எழுதி கர்மாத்துள்ள அவர் அந்த ஐயா பேர் தெரியல அவர்தான் அந்த பாக்க பாடி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏன் எப்படி அது எங்க இந்த துறைக்கு வந்தவொன்னே அதை விட்டாச்சு இருந்தாலும் அதுல ஒரு மோகம் ஆசை அதிகமாக தான் இருக்குது நம்மளும் சினிமாவில் ஜெயிக்கணும் நம்மளை திறமையை வெளியில கொண்டு வரணும் நீங்க எவ்வளவு போராடிக்கு இருக்கோம் வாய்ப்புகள் இதே இதே மாதிரி வந்து தகுத்துக்கு தகுதிக்கு போகிறது போராடமலா கங்கிவடியாக இருக்குது சினிமா ஆசைகள் இருந்தது சினிமாக்குள்ளே போனேன் சங்கர் சாரோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணேன் ஆனால் அது எல்லாத்தையும் விட்டு திரும்பவும் நான் நாட்டுப்புறங்களை தேடி வந்துட்டேன் அப்படின்னாரு இதுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லை சினிமாவில் இருந்துருக்கலாமே இல்லை இல்லை அது அந்த மாதிரி நினைக்கவே இல்லை ஃபீலிங் வந்து நம்ம சினிமாவில் வந்து சினிமாவில் இங்கே ஜெயிக்கங்க ஆசை இருக்குது ஆனால் அதைக்காக்கிலும் எனக்கு இதில் வந்து நல்ல மக்கள் என்னை சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு எனர்ஜி குடுக்கறாங்க இன்னைக்கு சக்தி காரணத்துக்கு இல்லங்க திருவிழா இல்லங்குற அளவுக்கு ஒரு நேம் ஆயிருச்சு ஒரு கோயில நம்ம இஸ்புங்க இருப்போம் இந்த வருஷம் போக முடியல அப்படிங்கறப்ப அந்த பசங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாம் அண்ணே நீங்க இல்லை திருவிழாவே இல்லங்க அப்படிங்கிற ஒரு நேம் ஏன்னா அவங்க பல லட்சம் செலவு பண்ணி ஒரு திருவிழா அகத்துறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கூலிக்கு வேலை பாக்குற தொழில் தொழிலாளிங்க வச்சுக்கலாம் அப்ப நான் இல்லங்க அந்த திருவிழாவே இல்லைங்கற அளவுக்கு ஒரு பேர் வாங்கியாச்சு மக்கள் அந்த அளவுக்கு நம்மளை ஏத்து வைக்காங்க ஆமா உங்கள் இந்த பயணத்தில் வந்து இந்த கொரோனா வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு பாதிப்புங்க இந்த ரெண்டு வருஷம் வந்து அதிலலாம் எப்படி கலைஞர்கள் சமாளித்தாங்க கலைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மற்ற இருக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிட்டு சமாளித்தாங்க கொரோனா காலங்களில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் அதுலேயும் முக்கியமாக இந்த கோவில் திருவிழாக்களில் நம்பி உள்ளவங்க எல்லாருமே கோவில் திருவிழான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோங்க பூ வைக்கிறவங்க பழசருக்கு ஒரு கோவில் அங்கே தாங்கன்னா பலசரை ஒரு செயின்ஸ் ஒரு பொம்மை விற்கிறவன் ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவேன் ஒரு சவு மிட்டாய் விற்கிறவேன் எங்களை மாதிரி நா நாட்டுப்புற பாடர் டான்சர்கள் இப்போ எவ்வளோ வேறு கோவில் திருவிழாக்களை மட்டும் அம்பி இருக்கிற குடும்பம் பல ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்குது அதில் வந்து கொரோனா வந்து எங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையை வந்து திண்டுக்கல்லில் ஒரு நாயனக்காரெலாம் சூசைட் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் கிராமிய கலைஞர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அதெல்லாம் வெளியில் தகவல் வல்ல அந்த மாதிரி நிறைய பேர் பாதிப்புகள் வந்து அதிகமாச்சு ஆமாம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் பயணத்தில் அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு மதுரையில் ஐஸ்வர்ய மரக்கட்டளைன்னு சொல்லி ஓ டாக்டர் பாலகுருசுவாமின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து கொரோனாவில் வந்து எங்களை போங்கிற கிராமிய கலைஞர்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க திருங்கங்கைகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பில் யாருக்கு வருவாங்க இல்லையா அவங்கள ஃபுல்லாக ஒரு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் செஞ்சாங்க அவங்களுக்கு எங்கள் கிராமிய கலைஞர் சார்பாக நன்றி ஓகே ஆமாம் நித்யானந்தா வந்து

மிக்க மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்க என்னம்மா அப்படிங்க உங்களுக்கு வந்து ஐயா அங்கேருந்து இந்த கலைத்துறையில் பாராட்டி கைலாஸ் விபூசன் ஏதோ ஒரு அவார்டு எனக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று காலையில் கால் வந்துச்சு என்ன என்ன பேசினாரா என்ன சொன்னாரா அவருக்கு வந்து இந்த நம்ம மதுரை கல்லழகர் இந்த பாடல் வந்து அவர் மிக்க டெய்லி வாக்கிங் போகும்போது டெய்லி கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு அவருக்கு இம்ப்ரஸ் ஆயிருச்சு அதனால கெய்லி விரும்பி கேப்பாங்க ஐயா உங்க தான் சுவாமிஜி கேக்குறாங்க இந்த பாடல்காங்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பெரும்ஷங்க தாராளமா பண்ணிக்கோங்க மதுரை கல்லழகர் பாடல் வந்து மத்திய கைலாசத்துல ஒழிக்குதுங்க அதுக்கு நான் பாடிய தான் ரொம்ப மகிழ்ச்சி அது எனக்கு தெரியாது அந்த இதுக்கு நான் போல எனக்கு தெரியாது வீடியோலாம் அமுச்சு சுவாமிஜி சாமிஜி உட்கார்ந்து இருக்காங்க அத பத்தி ஒரு ஸ்பீச் எல்லாம் பேசுனாங்க பேக்ரவுங்கல என்னுடைய பாடல் ஒழிச்சுட்டு ஒழிச்சேக்கு அந்த வீடியோலாம் எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க ஒரு அதான் அவர் நல்லவரோ கெட்டவரோ தெரியாது இப்போ ஒரு தமிழர் ஆமாம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தெரியும் ஆனா நித்யாகந்தா வந்து உலகத்துக்கே தெரியும் அது அவர் வந்து நம்மளை பாராக்குறாருங்க ஒரு மகிழ்ச்சி அதனால நல்லா இருந்துச்சு இந்த இருபத்தஞ்சு வருஷம் பயணத்துல நீங்க அடைஞ்சது என்ன இழந்தது என்ன இழந்ததுன்னு தான் சொல்லலாம் அடைஞ்சதுன்னு சொல்லி நல்ல பேர் மக்களுக்கா சம்பாதிச்சிங்க கலை மாமேதை கும்மிப்பாகல் சக்கரவர்த்தி இப்படி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக கெல்லி ப்ரோக்ராம் எல்லாம் போய் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இழப்புகள் வந்து எல்லாம் பழகிட்டு பல பேர் நெஞ்சில் குத்துங்க அது நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா எவ்வளோ பேர் இன்னும் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க உங்ககிட்ட கற்றுக்கிட்டு உங்க யாராச்சும் சொல்ல முடியுமா இவங்களாம் என்கிட்ட கற்றுட்டு நான் யாரையுமே பேர் சொல்ல விரும்பல இல்லை உங்கள் மாணவர்கள் தான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஐயா அவங்க சொல்லலையே மனசார நான் வந்து இவங்க தான் பழகுங்க பழகுற வரைக்கும் பழகுங்கக்கப்புறம் ஏ இங்கே உங்க கேட்கான் பழகுங்க ஆனால் திருநெல்வேலியில் இருக்காங்க ஓ தமிழ்நாட்டுல மதுரைக்குள்ள யாருமே இல்லை திருநெல்வேலியில என்னுடைய பாடல்களை பழகி பிராக்டிஸ் பண்ணவங்க நிறைய பேர் என்னோட குருஜி வந்து சக்தி கார்த்திக் அப்படின்னு தம் திண்டுக்கல்ல ஒரு தம்பி இருக்கான் கேசவன் சொல்லி அவன் இந்த கிராமிய பாடல் கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க அவன் முழுக்க முழுக்க என்னுடைய குரு வந்து மதுரை சக்தி கார்த்திக் அப்படின்னு நீங்க எழுத செய்வீங்க ஆமா நீங்க பாடுங்க எல்லாம் பக்தி பாடல் அதான் நீங்க எழுதி பாடின பாடல் நம்ம தொடர்ச்சியை கேட்டுக்கிற பாடல் அழகர் பாடல் கேள்வி கேட்டீங்க அதுல அம்மன் பாடல்னா அழைக்க தூமா தாயே அழைக்க தூமா அவ அக்காதங்க எழுவேற அழைக்க தூமா அழைக்க தாயே அழைக்க தூமா

அம்மங்க தாயின்னு சொல்லி பிக் பாஸ் ஜூலியை வச்சு ஒரு படம் தயார் பண்ணிக்கிறோம் ஓ அது சீக்கிரம் நீங்கள் நீங்கள் என்ன நான் சித்தர்

உங்களோட பயணங்கள் கண்டிப்பா ஒரு நீங்க எதை நினைச்சு ஆரம்பிச்சீங்களோ அந்த பயணம் வந்து இதெல்லாம் கரையணும் சோ உங்களுக்கு அப்புறம் நிறைய கனட்டுப்புற கலைஞர்கள் உருவாகும் ஆமா ரொம்ப நன்றி நன்றி